பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உங்களுக்காக ஆண்டவர் தருகிறதான வார்த்தை 2 நாளாகமும் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனம். அதிலே நடுப்பகுதியை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். இன்றைக்கு ஒரு பிஸியான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னவென்றால், எல்லாருக்கும் வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், கிடைக்கிற அந்த கொஞ்ச நேரமும் வீட்டுல உட்கார்ந்து டிவி பார்க்கணும், கையில இருக்கிற மொபைல் போனை நாம் பார்த்து பல விதமான நேரங்களிலே பொழுதை போக்கணும் என்ற எண்ணம் தான் நமக்கு இருக்கிறது. ஆனால் ஆலயத்திற்கு போக, கர்த்தருடைய வார்த்தையாகி இந்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்க ஜெபிக்க நமக்கு நேரம் இல்லை. இப்படிப்பட்ட நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அவரோடு இருந்தால்தான் அவர் உங்களோடு கூட இருப்பாராம். இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும், இந்த வார்த்தையின்படி நம் வாழ்க்கை இருக்கிறதா? நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா? இல்லாவிட்டால் குடும்பம், வேலை, பணம் என்று சொல்லி உலகத்தின் பின்னாடியே போய் கொண்டிருக்கிறோமா? அது எல்லாம் பிரியமானவர்களே நமக்கு தேவைதான். வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை நல்ல முறையில நடத்தணும், பிள்ளைகளோடு குடும்பத்தோடு கூட சந்தோஷமா இருக்கணும், உறவுகளை பார்க்கணும், எல்லாம் அவசியம். இதற்கு மேலாக நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட இருக்கிறோமா? அந்த கிடைக்கிற கொஞ்ச நேரத்திலே கர்த்தரோடு கூட பேசிக்கிறோமா, அதாவது ஜெபிக்கிறோமா? அது மாத்திரமல்ல, வேதத்தை திறந்து வாசிக்கிறோமா? நேரம் கிடைக்கும் பொழுது யாருக்காவது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறோமா என நாம் சிந்தித்து பார்த்து நம்மை நான் அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொல்லுகிறார். இந்த யூத ஜனங்கள் ஆண்டவரை தேடாததினாலே அவர்கள் ஆண்டவரோடு கூட இல்லாமல் உலகம் இது நம்மளை மாதிரி அவர்களும் பிஸியாக தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டதினால் அவர்கள் வாழ்வில வந்ததை பின் வசனங்கள்ல வாசிக்கிறோம். நெருக்கம், சமாதானம் இல்லை, நொறுக்குதல், மகா அமளி, பலவித யுத்தங்கள், அவர்களுக்குள்ளே பலவித மன சோர்வுகள், ஆபத்துகள் என பல வசனங்கள் அடுத்தடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நாம் ஆண்டவரோடு கூட இல்லை என்றால், அவரை தேடாமல் இருப்போம், ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே நம்மை கொண்டு போய் விடுவார். சண்டைகள் வந்துவிடும், குடும்பத்திலே கோபங்கள் வரும், பலவித பிரிவினைகள் வரும். இன்றைக்கு அப்படிப்பட்ட அலக்கழிப்பு, ஆபத்து, பல வியாதி, பல நெருக்கம், ஏன் என்று ஒரு கேள்வியோடு இருக்கிறீர்களா? யோசித்து பார்ப்போம். நாம் ஒருவேளை இந்த யூதா ஜனங்களைப் போல அவரை விட்டு இருந்தோம், ஆனால் நாம் நம்மளை சீர்படுத்தி கொள்வோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை தேடுவோம் என்று சொல்லி கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய அசரியாவின் வார்த்தையே ஆசா ராஜா கேட்ட பொழுது தன்னுடைய தேசத்திலே ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறார். என்னவென்றால், சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அன்றைய தினத்திலே தீர்மானித்து அந்த கட்டளையை பிறப்பித்து எல்லா ஜனங்களும் கர்த்தரை தேடும்படியாக அவன் சட்டத்தை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இந்த சட்டத்திற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. முடிவிலே அந்த யூதா தேசத்திலே நடந்தது என்ன தெரியுமா? யுத்தம் இல்லாத ஒரு அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சமாதானம் உண்டாயிற்று. இன்றைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கமும் பலவித வியாதியும் பலவித சண்டைகளும் பிரிவினைகளும் மனக்க சோர்வுகளும் இருக்கிறதா? கர்த்தரை தேட அந்த யூதா ஜனங்களைப் போல முழு இருதயத்தோடு அவரை தேட நம் இருதயங்களை ஒருமுகப்படுத்துவோம். கர்த்தர் ஒரு சமாதானத்தை தருவார். அவர்கள் வாழ்விலை தந்தார், நம் வாழ்விலை தருவார், உங்கள் வாழ்விலை தருவார். இன்றைக்கு அவரை விட்டு விட்ட காரியங்களை சீர்படுத்தி கொள்ளுங்கள், அவரோடு ஒப்புரவாகி விடுங்கள். எவ்வளவு பிஸியான காரியம் ஆனாலும் ஒரு சில நேரங்கள் அவரையோடு கூட இருக்கும்படியான நேரத்தை அவருக்கு கொடுத்து விடுங்கள். ஆலயத்துக்கு போங்கள், ஊழியம் செய்யுங்கள், ஜெபியுங்கள், இந்த பரிசுத்த வேதாகமத்தை அனுதினமும் எடுத்து வாசியுங்கள். கர்த்தரோடு இருங்கள். இம்மையில் அவர் நம்மோடு கூட இருப்பார். மறுமையில் அவரோடு கூட இருக்கிற ஒரு பாக்கியத்தை நமக்கு நம் குடும்பத்துக்கு தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் இணைந்து கூட ஜெபிப்போம். ஒரு நிமிடம், எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாள் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு உமை
மறந்து இந்த விசியான உலகத்திலே அப்பா உம்மோடு நேரம் செலவிடாதபடிக்கு, உங்ககிட்ட வராதபடிக்கு, உங்க வேதத்தை வாசிக்காதபடி, ஜெபிக்காதபடி மறந்து போய் சோர்ந்து போய் ஆண்டவரை இருப்பார்களானால் கர்த்தர் தூக்கி நிறுத்துங்க, பலப்படுத்துங்க. இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி உங்களோடு கூட உள்ள உறவிலை மறுபடியும் ஆண்டவரை புதுப்பித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க, என்னை தேடும் பொழுது நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஒவ்வொருவரோடு கூட நீங்க இருங்க தகப்பனே. நீங்க இருந்தாதான் விடுதலை, நீங்க இருந்தாதான் சமாதானம், நீங்க இருந்தாதான் ஆறுதல், நீங்க இருந்தாதான் மகிழ்ச்சி. அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலே ஒவ்வொரு தனிப்பட்ட நபரோடு கூட நீங்க இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.